வணக்கம். வந்துட்டு பிரியாணி செய்கிறதுக்கு மசாலா வந்து ரெடி பண்ணுறோம். வெஜ் பிரியாணிக்கு நான் என்னென்ன போட்டிருக்கு அப்படியே சொல்லுவேன். சோம்பு, பட்டை, நட்சத்திர பூவு, இந்த இது மராத்தி முத்து இதெல்லாம் போட்டு மிதமான தீயில வந்து நல்லா வறுத்துக்கலாம். இதை நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துட்டு இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக்கிக்கணும். ஓகே, இப்போ வந்துட்டு தம் பிரியாணி தான் வந்து செய்ய போகிறோம். குக்கரில் கிடையாது. ஆயில் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிட்டியாம்மா? ஆயில் ஒரு 3 ஸ்பூன், அதே அளவு நெய்யும். நெய் வந்து ஒரு ரெண்டு கரண்டி நெய் வந்து போட்டுக்கலாம். நெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இந்த ஸ்பைசஸ் ஐட்டம் எல்லாமே வந்து சேர்த்தாச்சு. இந்த பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய், வேற என்னம்மா இது எல்லாமே சேர்த்தாச்சு. இது நல்லா இப்போ பொரியட்டும். வெங்காயம் நீங்கள் எந்த அளவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவையான அளவு வெங்காயம் போட்டுங்க. இது வந்து அம்மா தான் இன்னைக்கு வந்து பிரியாணி செய்கிறாங்க. நான் வந்து அம்மா வீட்டுக்கு வந்து வந்திருக்கேன். இன்றைக்கி எங்கள் அம்மா அப்பாவுக்கு கல்யாண நாள், அதனால இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி. இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபம் ஆரம்பித்ததுனால நான்வெஜ் வந்து செய்யல, அதனால் இன்றைக்கி வெஜ்ஜு எங்கள் வீட்டில். தக்காளி வந்து இங்கே அம்மா வந்து அரைச்சி தான் போடுவாங்க. இப்போதைக்கு சும்மா ஒரு அரை தக்காளி இருக்கும், அதை வந்து அரிஞ்சு போட்டிருக்காங்க. மீதி தக்காளி எல்லாம் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சாச்சு. இப்போ தக்காளியும் போட்டாச்சு, நல்லா வேகட்டும். கேரட்டு, பீன்ஸு, பொட்டேட்டோ, கருவேப்பிலை, மல்லி இது எல்லாமே இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. பட்டாணி இருந்தால் போடலாம், பச்சை பட்டாணி இருந்தால் போடலாம், இல்லை ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வந்து வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதோட எத்தனை ஸ்பூன்மா? ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள். ஏன்னா இதில் வந்து பச்சை மிளகாவும் வந்து சேர்க்க போகிறோம், அதனால் காரம் இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு வேணும்னா கூட நம்ம எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக கூட. ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் நம்ம நல்லா வதக்கிக்கோங்க. தயிர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து அரைச்சி வச்சது, இதோட இப்போ தேவையான அளவு தண்ணியும் வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துருங்க. இப்போ வந்து அரிசி வந்து இதில் வந்து 1 மடங்கு அரிசி எடுக்கிறோம்னாக்க 2 மடங்கு கொதி வரட்டும். நம்ம இந்த வறுத்து அரைச்சு வச்சிருந்த பொடி இப்ப இதையும் இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கலாம். ஆக்சுவலா பிரியாணில வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட வந்து மறந்துட்டோம், அதனால் இப்போ வந்து தனியாக வந்து எண்ணெய் ஊற்றி இப்போ அதை வதக்கிட்டு சேர்த்துடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க, கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வதக்கிறதுக்காக 2 ஸ்பூன் ஆயில், அதை வந்து 2 டீஸ்பூன் ஆயிலில் இதை சேர்த்து அப்படியே வதக்கி சேர்த்துடலாம். மறந்தாச்சு. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதை இப்போ வந்து இதில் வந்து சேர்த்தாச்சு. இந்த சைடு வந்துட்டு பிரெட்டு, வீட்டில் சாப்பிட்றதுக்கு பிரெட் இருந்துச்சு, அதை வந்து இந்த ஓரமெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்படி பீஸ் போட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துகிட்ருக்கோம். இது அப்படியே ஃபுல்லாக எல்லாம் பொறிச்சோடனே இதில் வந்து சேர்த்துற வேண்டியதுதான் இந்த பிரியாணி. இதில் இதுவும் இப்போ வந்து நல்லா கொதிக்குது. இப்போ இதை ஃபுல்லாக பொறிச்சிடலாம். பொறிச்சு ஃபுல்லாக எண்ணெயெல்லாம் வடிச்சுட்டு இப்போ எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. அரிசி வந்து சேர்த்துக்கலாம். 1/2 hour ஊற வச்ச அரிசி, இது நார்மல் வீட்டு அரிசி தான், சாப்பாட்டு அரிசி தான். இதை வந்து இப்போ நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக உங்களுக்கு நான் சேர்த்துட்டு காட்டுறேன். இப்போ அரிசி எல்லாமே வந்து சேர்த்தாச்சு.
இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரம்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க செக் பண்ணிவிட்டு. இது நெக்ஸ்ட்டு மீன் மேக்கரை. மீன் மேக்கரை வந்து சுடுதண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து புளிஞ்சு எடுத்துட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி இது வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பிரியாணியில் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இதுவும் இப்போ நல்லா பிரியாணி நல்லா கொதிக்குது, வறுத்தாச்சு. இது அப்படியே பிரியாணியில் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம்முக்கு வந்து போட்டுடலாம். நம்ம ஊற்றின தண்ணிக்கும் அரிசிக்கும் கரெக்டாக இஞ்சி வந்துருச்சு, அரிசி வந்து பாதி வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து தம் போட்டுடலாம். வந்து தோசைக்கல்ல நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாமல் இருக்கும்ல தோசைக்கல்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கல் நல்லா சூடேறணும். சூடேறினோடனே இதை இந்த பிரியாணி இதை எடுத்து நம்ம அப்படியே அது மேலே வச்சிட வேண்டியதுதான். சூடேறட்டும். கல் வந்து நல்லா சூடேறிடுச்சு. ஃபுல்லாக அடுப்பை வந்து ஃபுல்லாக சிம்மில் வந்து வச்சுங்க. தம்க்கு இப்போ இதை இப்போ எவ்வளோ நேரம் அப்படிலாம் 15 நிமிஷம் அப்படியே தம்மில் வந்து வச்சிடலாம். இது முடியுமா? இப்போ தம்க்கு இப்போ வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வீடு கட்டினாக்கா அந்த ஆவியெல்லாம் வெளியில் போகாமல் உங்களுக்கு சீக்கிரமாக வேகும். மேலே அப்படி ஒரு தட்டை வச்சு துணியை வச்சு வீடு கட்டியிருக்கோம். ஒரு 15 நிமிஷம் இதே மாதிரி இருந்துச்சுனாக்கா ரெடி ஆகிடும். ரெடி ஆகிட்டோன்னு காமிக்கிறேன். வந்து கால் மணி நேரம் ஆச்சு, தொடர்ந்து பார்த்தாச்சு, ரெடி ஆகிடுச்சு. பிரியாணிக்கு வெங்காய பச்சடி. இது வந்து வெங்காயம் கேரட்டும் வந்து துருவி போட்டிருக்கேன். கேரட்டும் போட்டிங்கன்னா இது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.